ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது அனுபவம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையில் அவன் இருப்பானா நினச்சவங்களுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல வந்து நல்லபடியாக இருந்திருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணனோட சித்தி வந்து எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வர சொன்ன மாதிரியே வந்து அவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொன்னாங்க. அந்த தேதியிலையே வந்து நம்ம பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் கால் பண்ணி சொன்னேன், இது மாதிரி வராங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அக்காவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நிறைய தடவை இது மாதிரி நடந்திருக்குங்கிறதுனால அவளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. இருந்தாலும் வந்து நான் சொன்னேன், இது கண்டிப்பாக அமையணும், என் மனசுக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் பேசினேன். உடனே அவர் சொன்னார், அமைஞ்சா சந்தோஷம்தான்ப்பா நமக்கு அப்படின்னு சொன்னார். உடனே நானும் வந்து சரிப்பா கண்டிப்பாக அமையணும் நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து லீவ் சொல்லிவிட்டு கம்பெனியில் லீவ் சொல்லிவிட்டு ஒரு நாலு நாள் லீவ் சொன்னேன். லீவ் சொன்னதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து அங்கே போயிட்டேன். போயிட்டு வீடுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சீட்டு வீடுங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஓரளவு நம்ம வந்து அவங்க வர்றப்போ வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கோங்கிறதுனால ஆள் வச்சு உள்ளாரெலாம் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணோம். அக்கா கூட கேட்டால், ஏன்டா இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க, இதுக்காக வந்து நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. சரி, இருந்தாலும் வந்து நம்ம மனசுக்கு வந்து நம்ம திருப்தியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே வந்து அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு வந்தாங்க. அக்காவை வந்து இது பண்ணிவிட்டு நான் அக்காவுக்கு வந்து என்னோடய சம்பளத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பவுனில் வந்து ஒரு சின்னதாக ஆரம் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஆரத்தை வந்து அக்காவுக்கு அன்றைக்கி கொடுத்த, நீ போட்டுக்கக்கா அப்படின்னு சொன்னேன். இது அக்கா அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டா. அதுக்கேற்ற மாதிரி அதை அவளுக்கு புடவை கட்டி அந்த ஆரம்லாம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்காவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா இத்தனால வந்து அக்கா வந்து எதுவுமே நகையெல்லாம் ஒரு பெரிய நகையெல்லாம் போடாததுனால அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கி நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வந்தவங்களும் வந்து பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி பையன் வந்து மும்பையில் வேலை பார்க்குறான், அங்கே வந்து பொண்ணை அழைச்சிட்டு போயிடுவான், நாங்கள் ஊரில் வந்து நாங்கள் தான் இருக்கிறோம், அம்மா அப்பாவுக்குன்னு இங்கே ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறான் பையன், ரூம் எடுத்துருக்கிறான், பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு ஒரு நல்ல வீடாக பார்த்துருவான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கும், பரவாயில்ல நம்ம அக்காவுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்னென்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு கம்பெனியில் வந்து கொஞ்சம் வந்து லீவெல்லாம் கிடைக்கிறது இப்போ கஷ்டம், அதனால வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், நான் கொஞ்சம் பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், கல்யாண செலவு, அக்காவுக்கு நகை செய்கிறது, இந்த எல்லாமே ஜாமானுக்கு எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதம் டைம் ஆகுங்கிறதுனால நான் வந்து அப்படி கேட்டேன். அவங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லப்பா 6 மாதம் இல்லை, நீ வந்து 1 வருஷம் கழித்து கல்யாணம்னு சொன்னால் கூட உங்கள் அக்கா தான் எங்களுக்கு மருமக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து அது வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கும் பரவாயில்ல. அது மாதிரி மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு குணமாக தான் இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்காவுக்கும் அவருக்கும் ரொம்ப நல்ல ஒரு பொருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்காவும் அவரும் வந்து ஃபோனில் பேசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து, என் ரூமில் இருந்த அண்ணன் தான் வந்து, என்னால் தாண்டா வர முடியல, சித்தி சொன்னாங்க, அவங்க தான் வந்து பேசி முடித்தாங்களாம், பரவாயில்ல இப்போ வந்து ரூமில் இருந்தோம், இப்போ சொந்தக்காரங்களும் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அக்காவுக்கு வந்து இதனால வந்து அங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆனப்போ நான் வந்து என்ன தெரியுமா கவலைப்படுவேன், நம்ம அம்மா இருந்திருந்தால் அந்த அளவுக்கு இருக்க விட்டுருக்க மாட்டாங்க, நம்ம அக்காவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சில சமயம் வந்து எங்கள் அக்காவை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அக்கா தான் எங்களை அம்மா மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா பண்ணா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே அமைச்சு கொடுக்க முடியலையே, இப்படி பொருளாதார நிலை எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன்னே. அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே, நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிப்பா, ரொம்ப நானும் வந்து எனக்கும் சந்தோஷம்தான், ஏன்னா வந்து ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு
அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது அவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அதோட ஒரு பொறுப்பு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எப்போ கல்யாணத்தை வச்சுருக்கீங்க என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து நான் சொன்ன இது மாதிரி நான் 6 மாதம் கேட்டிருக்கேன்னா, ஏன்னா வந்து நம்ம கம்பெனியில் கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், எல்லாமே பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு வந்து அந்த அண்ணன் சொன்னார், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்டா, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அக்காவுக்கு எப்படியாச்சும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் இந்த அளவுக்கு சொன்னதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே வந்து அதுக்கப்புறம் நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு தானே, ஆமாம் கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, ஏன்னா லீவ் போட்டிருந்தேன்ல, இப்போ ஒரு 4-5 நாள் அந்த வேலையெல்லாம் இருக்கும், சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதரா, அதெல்லாம் நான் ஓரளவு பார்த்து வச்சிட்டேன், உன்னோடதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நீ வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் மறுநாள் காலையில் வந்து எப்போதும் போல் நானும் அந்த அண்ணன் பைக்கில் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகணும். அப்புறம் இங்கே எங்கள் மேனேஜர் வந்து கேட்டார், என்னப்பா அக்காவோட விசேஷம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு சார், அக்காவுக்கு இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது வந்து அவர் சொன்னார், வேணால் வந்து லோன் வேணால் நீ வேணால் வாங்கிக்கப்பா அக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஏன்னா உனக்கு ரொம்ப செலவாகாது, ஒரு 3-4 லட்சம் ரூபாக்குள்ளே வந்து லோன் வாங்கிக்கலாம், நீ ஒரு 2 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும், அதை வேணால் வாங்கிக்கோ, சேலரியில் வந்து லெஸ் பண்ணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அதை எனக்கு பண்ணி கொடுங்க சார், ஏன்னா வந்து அப்போ தான் நான் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னால், நீ கவலைப்படாதப்பா, எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேனா, நீ நம்ப பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கிட்ட அன்பாக பேசினார். பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த வேலை கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம், என்னோடய பேச்சில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம், அவங்க ரொம்ப இன்வைட் பண்ணி கூப்பிட்டதுனால எல்லாருமே வந்து வேன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப வருஷமாக எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால கம்பெனிலேருந்தே வந்து வேன்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க மேரேஜ் கிஃப்டெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னையும் வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லாங் ட்ராவல் தான், கடுப்பாக வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ரொம்ப தன்மையாக பேசுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஒரு மனசு, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாததுக்கு சிஸ்டம்லாம் அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப அவங்கள மேலே ஒரு மரியாதையே இருந்துச்சு. சரி, அவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அங்கே போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து போயிட்டு கடையில் நானும் அந்த அண்ணன் எடுத்தோம். வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இவெல்லாம் என்னடா அந்த இதில் வேலை பார்ப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கிண்டல் பண்ணானுங்க. ஆனால் வந்து நான் வேலை பார்க்குறத பார்த்துட்டு அவனுங்களே என்னென்னா, பரவாயில்ல இவன் நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நிறைய ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா, நம்மளை இந்த இடத்துல வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம அவங்களோட வந்து ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கீழே இருக்கிறோமோ மேலே இருக்கிறோமோ அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு வறுமையில் வந்து நம்மளோட அம்மா அப்பா வந்து நம்மளை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறப்போ, அவங்களால நம்மளுக்கு இந்த அளவுக்கு செய்ய முடிகிறப்போ, கண்டிப்பாக நம்மளாலேயும் வந்து நம்மளோட ஒரு குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வாழ்க்கைக்கும் சரி, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம நல்ல வழியில் போனால் கண்டிப்பாக வந்து நம்ம உயரத்தை எட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மனசில் என்றைக்குமே வச்சுக்கணும். அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க வசதி ஆகிட்டாங்களே, இவங்க வசதி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே வந்து அவங்களோட லைஃப்பை இவங்களோட வந்து உங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரிசன் ரொம்பவே வந்து ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் ஒரு மாதிரி இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்கிறது, நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லையே, இதே மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுன்றது, அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம நம்மளை பெஸ்ட்டாக வந்து நம்ம என்ன முடியுமோ அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அந்த முயற்சி ஒரு நாள் வெற்றி அடையும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலையுமே வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்தப்போ வந்து இவனுக்கு எந்த வேலையுமே ஒழுங்காக தெரியாது, இவெல்லாம் ஏன்டா வேலைக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஏன் காதுபடவே வந்து பேசினாங்க. நேருக்கு நேராகவே என்னோட ஒரு மேலிடத்தில் உள்ளவங்களாம் வந்து, நீ இந்த வேலையை விட்டு போயிடுறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 6 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்கள விட பெட்டராக
வந்து எல்லா விஷயத்தையுமே செஞ்சுருக்கேங்கிறது அவங்க வாயாலேயே வந்து நீ நல்லா வேலை செய்கிற, நீ வந்து ஒரு நல்ல குட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேருந்து அந்த விஷயத்த வர வைக்கிறதுங்கிறது இன்னுமே ஒரு பெரிய விஷயந்தான். அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பணம் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம எவ்வளோ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத வார்த்தைகளாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்க நேரத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி என் ரூமில் இருந்த ஒரு அண்ணன் வந்து அவங்களோட சித்தி வந்து அக்காவோட ஃபோட்டோ வாங்கியிருந்தாங்கன்னு நான் போன பாட்டிலேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே தான் வந்து என்னாச்சுன்னா அவங்க